பெரிய கலைபரங்க ஏஆர் ரகுமானுடைய மியூசிக். 21,000 டிக்கெட்டுக்கு 42,000 டிக்கெட் அடிச்சிருக்காங்க. தாம்பரம் காவல் ஆணையரத்தில் பொய் சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. கேட்டால் நாங்கள் அந்த டிக்கெட்லாம் வந்து ஓசியில் வந்த டிக்கெட்டு, இலவசம் ஏன் இலவசமாக கொடுக்குற டிக்கெட் நீ? அப்போ எல்லோரும் இலவசமாக கொடுத்துட்டு போக வேண்டியதானே? பணம் கொடுத்தவங்க யாருமே இசை நிகழ்ச்சியை பார்க்க முடியல. இதுக்கு வருது கட்டிட்டு வராங்க சில நடிகர்கள் நடிகைகள்லாம். இது வந்து சீட்டிங் அண்ட் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், மோசடி மற்றும் நம்பிக்கை மோசடி. ஏஆர் ரகுமான் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணணும். யார் யாரெல்லாம் டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்க மியூசிக் தெரிய வரா வரலையோ அவங்களுக்கு நீ 10 மடங்கு நீ இது கொடுக்கணும், காம்பன்சேஷன் எழுப்பீடு கொடுக்கணும். யாராவது ஒரு கிளைண்ட் வந்தால் கூட கோர்ட்டில் கேஸ் போட்டு என்ன இதுன்னு பார்த்துடலாம். எவ்வளவு அக்கிரமமாக இருக்கு பாருங்க. அப்போ மியூசிக் நடத்துறீங்கன்னா ஒழுங்காக நடத்த மாட்டிங்களா? பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ண மாட்டிங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடையாது? 10 டிக்கெட்டுக்கு 10,000 டிக்கெட் இருப்பீங்களா? நீங்கள் கேட்குறதுக்கு ஆள் இல்லையா? ஏஆர் ரகுமான் 10 மடங்கு இழப்பீடு கொடுங்க.